மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கூட ஒரு பெல்லைக்கான ஆள் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்புறம் நீங்கள் பார்க்கணும்னா உங்களுடைய ஃபஸ்ட் டைபோர்டில் போய் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். எஃப்எஃப்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இப்படி தான் வரும் அந்த பேஜ். உங்களுக்கு ட்ரெயினை கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 1 GB ரேமு 2 GB ரேம் உள்ள மொபைல் தான் ஈஸியாக விளாடலாம். ரொம்ப ரேம் கம்மியான உள்ள மொபைல் இது விளாடலாம். இதுதான் அந்த ஓல்டன் ஃப்ரீ ஃபயரு பாருங்க. அப்படியே நல்லா பாருங்க விளாடுறது விளாடுங்க. ஜஸ்ட்டு நெட் இல்லைனாலும் இது விளாடலாம். ஃப்ரீ ஃபயர் இல்லைனாலும் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும் பாருங்க. இழுத்துறது ரொம்ப பாருங்க. ஓரளவு மீடியம் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டன் ஃப்ரீ ஃபயர் தான் அது. ட்ரா நான் ஃப்ரீ ஃபயரை ஏற்றலாம்னா உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகிறதுக்காண்டி தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி இது பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ஐடி ஒன்று வாங்கிட்டு அதிலே வீடியோ போடுவேன். நிறையா அன்பாக்சிங் வீடியோ ரெண்டு மூணு அன்பாக்சிங் ட்ராக் ஆகலாம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் ஒரு பையா வாங்க மெடிக்கல் போடுவோம். இப்படி தான் ஓல்டன் ஃப்ரீ ஃபயர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 GB ரேம் 2 GB ரேம் எல்லா ஆல் மொபைல்ஸ்லையும் வாங்காது. அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் இல்லாதவங்க என்னால் ஏற்ற முடியல நெட்டு வீணாகுது நெட்டு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்றி கொஞ்சம் விளாடுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் விளாட விளாட வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்துருவாங்க அப்படியே. அதே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பார்த்தீங்கன்னா இது வராது இந்த பட்டனு இழுத்து வர பட்டன் மட்டும். போயா டவுன்லோட் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே உள்ள வந்துடுங்க. எனக்கு அப்படி டவுன்லோட் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலுக்குள்ளே போயிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் விளாடணும்னா நீங்கள் அப்படியே ட்ரெயினை கொடுத்து விளாடுங்க மறுபடியும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெட்டெல்லாம் ஓவராக இருக்காது. ஓல்டு எப்படி ஓல்டில் ஃப்ரீ ஃபயர் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஓல்டு பிளேஸ்க்குலாம் அப்படி தான் இருக்குது ஃப்ரீ ஃபயர் இருக்கும் பாருங்கள். செகண்ட் அப்போ செகண்ட் ரேட்டு ஃபஸ்ட் ரேட்டு அப்போலாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பட்டன் தான் இருக்காது. இங்கிட்ட ஓடுற பட்டன் மட்டும் தான் இருக்காது. செட்டிங்ஸ் மாற்ற முடியாது அவ்வளோதான். இதை வச்சு விளாடணும். அப்போ 75 அடிக்கிறாங்க. நல்லா ட்ராக் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங் மேட்சில் விட அங்கே நீங்கள் கொஞ்சம் இதாக வருவாங்க. இதில் அடித்து கற்றுக்கிட்டு நீங்கள் போய் அதில் கூட விளாடலாம். உங்களுக்கு நல்லா அதில் ட்ராக் ஆகும். இதில் நல்லா கொஞ்சம் விளாண்டு ப்ராக்டிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரைனிங் மேட்ச் விளாண்டு விளாடலாம்.
நினைக்கிறேன் இன்னும் ஒரு நபர் தான் வந்துட்டே தான் இருக்காரு. இன்னும் அதே மாதிரி இன்ஸ்டால் போயிட்டு மறுபடியும் அப்படி நான் ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் போடுவோம், ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது போடுவோம். பாருங்கள் நம்ம சேனலை.